பெண்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நண்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஜெபித்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், அநேக அறிவிப்புகளையும் கேட்டோம். தேவ சமூகம் என்ற உணர்வோடு எப்போதும் காணப்படுவோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வசனத்திலே சில பகுதிகளை நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆகையினாலே வேத புஸ்தகத்தை திறந்து நாம் கர்த்தருடைய வசனங்களை காத்திருப்போம். கர்த்தர் வசனங்களின் வழியாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அநேக வசனங்களை பல சூழ்நிலைகளிலும் நாம் கேட்கிறோம். இந்த கடமலக்குன்று சபைக்கு வசனம் கொடுக்கப்படுவதை போல வேற எந்த சபைக்கும் கிடைக்காது என்று தான் நினைக்கிறேன். அனுதினமும் வசனம் இந்த ஆலயத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால கேட்டு 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 அப்படியே நாம் விட்டு விடுகிறது அல்ல, இருதயத்திலே வசனத்தை பதித்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படியே ஜீவிக்க நாம் முற்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஆவியானுடைய உதவியை நாட வேண்டும். அப்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய சுயபலத்தினாலே ஒருபோதும் முடியாது நாம் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய குறைவான காரியங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய கீழ்ப்படியாமைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய முரட்டு குணங்களை அறிந்திருக்கிறார். எல்லா காரியமும் அவருக்கு நன்றாக தெரியும். நம்மை போல கர்த்தரை போல நம்மை அறிந்தவர்கள் வேற யாருமே இல்லை. ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. உயிருக்குயிராய் நேசிக்கிறவர்களாயிருந்தாலும் இருதயத்தின் ஆழத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் வகை இருக்கிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளிச்சமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லா காரியமும் அவரை நம்மை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். ஆகையினால ஒளிவு மறைவு இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை மகிமையாய் மாற்றுவார், அவரை போல மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்வோம். ஆவியினாலே நிரப்பப்படும் போது ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம், அவரை போல மாற்றப்படுகிறோம். அந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் நாம் குணசாலி என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் ஒரு சில இடங்களிலே குணசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 25:27 வசனத்தை பார்க்கும்போது, ஆதியாகமம் 25:27, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். குணசாலி யாக்கோபு யாரு? குணசாலி. யாக்கோபை குறித்து பின்னால நிறைய அவனை எத்தன் என்றுதான் சொல்லுகிறார்கள். அநேக தவறுகள் அவனிடத்து வாழ்க்கையில வந்துவிட்டது என்றாலும் அவனை வேதம் சொல்லுகிறது குணசாலி. ஹல்லேலூயா. அதான் நான் முதல்ல சொன்னேன், மனுஷர் கணிக்கிறபடி கர்த்தர் கணிக்கிறவர் அல்ல. இன்னும் இந்த குணசாலி என்ற வார்த்தையை நாம் வைத்து கொள்ளுவோம். இன்னும் இந்த யாக்கோபு ஏன் குணசாலியாய் அவன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏன் அவனை குணசாலியாய் காண்கிறார் என்பதை பார்க்கும்போது, மல்கியா புஸ்தகம் மல்கியா தீர்க்க தரிசனம் 2:2, அது கடைசி பாகம் மாத்திரம் நான் படிக்கிறேன். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று வேத வசனம் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை என்ன செய்தேன், சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார். இதே வசனத்தை ரோமர் நிருபம் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 9:13, அப்படியே
யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இப்போ பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை. இந்த ஏசா வந்து வனத்தில் போவான், வேட்டையாடுவான், வீட்டில் கொண்டு வருவான். முரட்டு குணமுள்ளவனாக இருந்தான், வேட்டையாடுகிறவனாக இருந்தான், வேட்டையில் வல்லவனாக இருந்தான். இப்படியே அவன் வனம் காடு காடாக போய் சுற்றி திரிகிறவனாக இருந்தான். ஆனால் இந்த யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அம்மா கூடயே அந்த கூடாரத்துக்குள்ளே அவன் தங்கி இருப்பது அவனுடைய பழக்கம். இதன் அடிப்படையான காரியம் என்னவென்றால், அதான் நான் வாசித்தபடியே, யாக்கோபை தேவன் சிநேகித்தார். ஹல்லேலூயா! புரிந்து கொள்கிறீர்களா? தேவனுடைய சிநேகம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்மை சிநேகிக்க வேண்டும். அவர் சிநேகிக்கிறார். ஒரே அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தாதான், ஒரே டைமில் பிறந்து வந்தவங்க இல்லையா, ரெட்டை பிள்ளைகள் ஏசாவும் யாக்கோபும். ஒரே வீட்டுக்குள்ளே வளர்ந்தாங்க, ஒரே கர்ப்பத்திலேருந்து வெளிப்பட்டவர்கள். அப்படியானால் ஒருவரிடத்துல கர்த்தர் அன்பாக இருக்கிறார், நேசிக்கிறார் ஒருவனை. ஒருவனை வெறுத்தேன் என்றும் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அல்லவா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் அந்த கர்த்தருடைய சிநேகம் நம்மில் வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டும். நம்ம ரொம்ப சொல்லுவோம், அவங்கள விட நான் நல்லா நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன். பார், அவெல்லாம் சரியில்லை, நான் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் என்னை போல யாருன்ற மாதிரி பேசுவோம் இல்லையா வார்த்தைகளில். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறதே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரா? அது உங்களோட இருதயத்தின் ஆழத்திலே அது இருக்கிறதா? ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை நேசித்தபடியினாலே தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய அன்பை குறித்து சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 13 அதிலே கடைசி வசன பாகத்தை நான் படிக்கிறேன். இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஏசு எப்படி அன்பு வைத்தார்? அவருடைய அன்பு எப்படி இருந்தது? முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அதே மாதிரி 1 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, அவர் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தது மட்டுமல்ல, முந்தி நம்மிடத்தில் அன்பு வைத்தார். முதல்ல அவர் அன்பு கூர்ந்தார். 1 John 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா! முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். உண்மைதான், பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன், ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், கர்த்தரின்றைய ஜெபத்தை கேட்டு என்னை ரட்சித்தார். உண்மைதான். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா! சொல்லி பாருங்களேன் அந்த வார்த்தையை, முந்தி கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். முந்தி கர்த்தரிடத்தில் அன்பு, கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அது மட்டுமல்ல, யோவான்ல எப்படி படித்தோம், அவர் முடிவு பொறியந்து அந்த அன்பை நம்மிடத்துல வைத்திருக்கிறார். இடையில விட்டுற மாட்டார். அந்த அன்பு குறைந்து போகாது. நம்ம தான் விலகி விலகி போயிடுவோம். அவனோட அன்பை விட்டுட்டு கையை உதறி தள்ளிக்கிட்டு நம்ம இஷ்டப்படி போயிடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முடிவு வரைக்கும் நம்மிடத்துல என்ன செய்கிறார்? அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய மரண பரியந்தம், மூச்சு போகும் வரைக்கும், அதாவது கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா! தைரியமா இல்லையா? அப்படியானால் யாக்கோபை போல நாம் குணசாலிகளாக இருக்க முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா! கர்த்தர் யாக்கோபை அன்பு கூர்ந்தபடியினால் அவன் குணசாலியாக இருக்க முடிந்தது. அவனிடத்தில் குறைகள் வந்தது, கீழ்ப்படியாமைகள் வந்தது. அப்பாவை ஏமாத்தனா, அண்ணனை ஏமாத்தனா, வீட்டை விட்டு ஓடிப்போனே, என்ன எத்தனையோ காரியங்கள். மாமன்கிட்ட வந்து ரொம்ப சங்கடப்பட்டான், கஷ்டப்பட்டான். அவரிடத்துல அடுக்கடுக்கா சொல்லி கொண்டு போகும்போது பல ஏதுக்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்தது. என்றாலும் கர்த்தருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாமும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை நேசித்தார், என்ன அன்பு கூர்ந்தார், என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், அவருடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார், அவருடைய பிள்ளையா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
ஆகையினாலே அவருடைய நானும் குணசாலியாய் இருக்க வேண்டும். குணசாலி, அல்லேலூயா. நானும் குணசாலி சொல்லுங்க. நானும் குணசாலி. உங்களால் வந்ததல்ல, நீங்க ஏதோ நல்ல குணமா இருக்கிற அவங்கள போல இல்லை, இவங்களை போல இல்லை, சண்டை போடுறதில்ல, நான் போய் பேசுறதில்ல, நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு உங்களை மெச்சு கொள்ளுகிறீர்கள் அல்லவா? அதை விட்டு விடுங்கள். இப்ப யாரால் வந்தது இந்த குணசாலி என்ற பதம்? யாரால கிடைத்தது? கர்த்தராலே மட்டுமே கிடைத்தது. இன்னும் ஒருவரை குறித்து நாம் பார்க்கலாம். ரூத்து கழுதின புஸ்தகம், ரூத்தின் சரித்திரத்தில் நாம் பார்க்கும்போது, ரூத் முதலாவது அதிகாரம் முதல்ல இந்த வசனத்தை படிக்கலாம். மூன்றாவது அதிகாரம் 11 வசனம் யாராவது படியுங்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார். ரூத்தை குறித்து போவாஸ் ரூத் இடத்தில் சொல்லுகிறார், நீ குணசாலி என்பதை யாரெல்லாம் அறிஞ்சிருக்காங்க? ஊராரே அறிஞ்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பத்தி தெரியுமா நீ குணசாலியா எப்படின்னு? உன் கணவர் சொல்லுவாரா, அம்மா நீ தான் குணசாலி, உன்ன போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? இதெல்லாம் சிரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குணசாலியாய விளங்க வேண்டும். நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டிப்பு பிடிப்பவன் யார்? இன்னும் 12 அதிகாரம் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறாள். குணசாலியா ஒரு ஸ்திரீ அந்த குடும்பத்துல இருந்து காரியங்களை செய்வார்களானால், அதான் முதல்ல சொன்னது போல, குணசாலி எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அப்படியாய் கர்த்தரோடு இணைந்து இந்த குடும்பத்தை நீங்கள் நடத்தி கொண்டு போவீர்களானால், கர்த்தருக்கு பயந்திருப்பீர்களானால், கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படுவீர்களானால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரோடு இணைந்து ஜீவித்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போவீர்களானால், நீங்கள் உங்கள் கணவனுக்கு யாரா இருப்பீர்கள்? கிரீடமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்கள் கணவர் என்ன சாட்சி சொல்ல முடியும்? கிரீடமா இருக்க விரும்புகிறீர்களா? விருப்பம்தானா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்படியா இருக்கங்க? ஆமாம், எங்க வீட்டுக்காரர் உங்களை அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு முரட்டு குணம் உள்ளவர். அவர் ஒரு பேச்சும் கேட்க மாட்டார், தான் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வார். எல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரிடத்துல போகணும்? யார்கிட்ட போகணும்? கர்த்தரிடத்தில் போக வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் கூலியம் செய்வர்களா இருந்தாலும் சரி, அநேக ஆண்டுகள் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட குணமுள்ளவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் கணவனோ கணவனுக்கு நீங்கள் கிரீடமாய் விளங்க வேண்டுமானால், நீங்கள் எங்க போக வேண்டும்? கர்த்தரிடத்தில் போக வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை நிச்சயம் தருவார். எப்பேற்பட்ட முரட்டு சுவாபம் உள்ள கணவனாயிருந்தாலும், அது ஒரு குணசாலியான மனைவியானவள் அந்த கணவனை சீர்படுத்தி கொண்டு வர முடியும். அவளுடைய நடத்தையினாலே, பேச்சினாலே, செய்கையினாலே, எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தின்படி இருந்தால் அப்படியாய் நடந்து கொள்ள முடியும். அப்படியானால் அவர் சொல்லுவார், நான் முரட்டு குணமுள்ளவனாக இருந்தேன், என் மனைவி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுத்தி எப்படி கொண்டுட்டா, சாதுவா மாத்திட்டா, அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரு, அவர் இப்போ ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார் என்று இருக்கிறேன் என்று அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்லலாம். அப்படியானால் நீங்கள் அவருக்கு யாரா இருக்கிறீர்கள்? யாரா இருக்கிறீர்கள்? கிரீடமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அது விரும்பலையோ நீங்க? வேண்டாமா? கிரீடம் எங்க இருக்கும்? தலையில தான் மேல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் அப்படியே காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக, செய்வாராக. கடமலக்குன்று சபையில் உள்ள சகோதரிமார் அனைவரும் தங்கள் கணவனுக்கு கிரீடமாயிருப்பார்களாக, குணசாலிகளாயிருப்பார்களாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ ரூத்து எப்படி குணசாலியானாய் குணசாலியாய் மாறினாள் என்பதை கொஞ்சம் தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 16வது அதிகாரம் வசனம். ரூத், நானே படிக்கிறேன், கடைசி பாகம் மாத்திரம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் என்ன சொல்லுகிறாள் இப்பொழுது? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். அது மட்டுமல்ல, நகோமியின் ஜனத்தை குறித்த ஒரு ஒரு பற்றும் அவளுக்கு காணப்பட்டது. ரூத்துக்கு, ரூத்து மோபாவிய ஸ்திரி என்பதை நாம் அறிவோம். அந்த ஒர்பாள் என்பவளும் மோபாவிய ஸ்திரி தான். இப்போது நகோமி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறாள். இருவரையும் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் போய்விடுங்கள், என்னோடு வந்து ஒரு காரியமும் உங்களுக்கு ஆக போகிறதில்லை, உங்கள் தகப்பன் வீட்டிலே போய் உங்களுக்கு கிடைக்கிற கணவனோடு சேர்ந்து வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் என்றெல்லாம் அவள் புத்திமதி சொல்லுகிறாள். என்றால் அவர்கள் இருவரும் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். மறுபடியும் அவள் சொல்லுகிறாள், நீங்கள் போய்விடுங்கள், என்னை நம்பி நீங்கள் வர தேவையே இல்லை, என் கூட வந்த ஒரு காரியமும் ஆக போகிறதில்லை, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்லை, ஆகையினாலே உங்கள் தகப்பன் வீட்டுக்கே போய்விடுங்கள் என்று அவள் அனுப்புகிறாள். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது நகோமி ஒரு விதவை ஆகிவிட்டாள். நகோமியுடைய மருமக்களும் விதவை ஆகிவிட்டார்கள். அவர்கள் இந்த நகோமியுடன் வாழ்ந்ததே பெரிய காரியம் இல்லையா? இந்த மோவாவிய தேசத்திலே நகோமியோடு கூட வாழ்ந்ததே பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் கணவன் இறந்ததும் அது பிள்ளைகளும் கிடையாது, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆகையினாலே அவர்கள் ரெண்டு பேரும் கணவன் இறந்ததும் தான் தாய் வீட்டுக்கு தான் போயிருக்க வேண்டியது, அப்படிதான் சாதாரணமாக நடக்கும் இல்லையா? நம்ம ஊர்களிலே அப்படிதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். கணவன் வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். இப்போது பாருங்கள், அது நகோமியோடு கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகள். இப்போது நகோமி அங்கிருந்து பெத்லகேமுக்கு புறப்படுகிறாள். புறப்படும் போது சொல்லுகிறாள், நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன், என் தேசத்துக்கு போகிறேன், என் ஜனங்களிடத்துல நான் போகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று ஆணித்தரகமாகவே கம்பல் பண்ணி தான் அவள் அனுப்புகிறாள். அவள் கடைசியில் சில காரியங்களை அவள் சொல்லுகிறாள். நான் இனி வாழ்க்கைப்பட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பெரிதாகும் வரைக்கும் நீங்கள் விவாகம் பண்ணாமல் இருக்க முடியாது என்றும் அவள் அப்பட்டமாக காரியங்களை சொல்லுகிறார். சொன்னதும் ஓர்பாள் என்ன பண்ணினா? அழுதாள், மாமியை முத்தமிட்டாள், திரும்பி போய்விட்டாள். அல்லேலூயா, ஆமென். இனி ரூத் என்ன சொல்லுகிறாள்? நான் அப்போ சொல்கிற அவன் அக்கா போயிட்டா, நீயும் அது மாதிரி நீயும் போய்விடு என்று நகோமி சொல்லுகிறாள். அப்போ நகோமி சொல்லுகிற வார்த்தை தான், நிறைய வார்த்தைகளை அவள் சொல்லுகிறார். இந்த நான் முக்கியமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எனக்கு வேற தேவன் இல்லை, மோபாவிய தேவனெல்லாம் நான் விட்டுட்டேன், நான் இனி அந்த தேவர்களை போய் வணங்குகிறதில்லை. எனக்கு அது அந்த தேவர்களும் எனக்கு வேண்டாம், இந்த குடும்பமும் எனக்கு வேண்டாம், நான் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், எனக்கு சொந்த ஜனம்தான் என்னுடையவர்கள், உம்முடைய தேவன் என்னுடைய. பதினெட்டாவது வசனத்தில், அவள் தன்னோடு வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ரூத்துடைய மன உறுதி, அவள் நகோமியை பார்க்கவில்லை, நகோமியிடத்திலிருந்து ஏதாவது நகோமி மூலம் எனக்கு நன்மை வரும் என்று அதையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி அவள் வரும் என்று நினைக்கவும் இல்லை, கனவு கூட கண்டிருக்க மாட்டாள், எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது அவளுக்கு. அவளுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே தான், கர்த்தர் தான் என்னுடைய தேவன், நகோமி வணங்குற தேவன் தான் என்னுடைய தேவன், நகோமியுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். நல்ல உறுதி. எங்க உறுதி எடுத்துக்கொண்டாள்? இருதயத்தில் மன உறுதி. நல்ல ஒரு உறுதியை அவள் வைத்து கொண்டாள் இருதயத்தில். ஆகையினாலே நகோமியை விட்டு அவளை பிரிக்கவே
முடியவில்லை. முதல்ல நான் முதல் கடமாக சொல்லுகிறது என்னவென்றால், முதல் கட்டமாக சொல்லுகிற காரியம், கர்த்தரை விட்டு ரூத்தை பிரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே வீட்டுக்குள்ள தான் வாழ்ந்தாங்க, ஒரே தேசத்தில் உள்ள ஒரே குலத்தில் உள்ளவங்க தான், மோவாவிய பெண்மணிகள் தான் அவர்கள். ஆனால் இருவரும் வாழ்ந்தது ஒரே வீட்டுக்குள்ளதான். ஒரே வீட்டில் அண்ணன் தம்பியை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அண்ணன் ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் ஒரே விதமான துன்பத்தையும் அனுபவித்தார்கள், இழப்பையும் அனுபவித்தார்கள். எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருபாளுக்கும் ரூத்துக்கும் ஒரே விதமான அனுபவத்தின் வழியாக தான் நடத்தப்பட்டார்கள். ஆனால் ரூத்துக்கு இருந்த மன உறுதி யார் மேலே? கர்த்தர் மேலே மன உறுதி. ஹல்லேலூயா. நாம் ஒரே சபையில் இருக்கிறோம், ஒரே சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒரே இடத்துக்கு தான் ஆராதனைக்கு வருகிறோம். எத்தனை பேர் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு பிரிய முடியாது. கர்த்தர் எனக்கு போதும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு போதுமானவர். அதாவது பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? புத்திரமோ வியாகுலமோ மரணமோ எது? அவர் அநேக பட்டியல்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று, பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். சொல்லுங்களேன், நிச்சயத்திருக்கிறேன். கர்த்தரை விட்டு பிரிந்து போக விரும்புகிறீர்களா? அவருடைய அன்பை விட்டு பிரிந்து போக விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா. ரூத்துக்கு இருந்த மன உறுதி உங்க இருதயத்துல எப்போதும் இருக்கட்டும். ஜப சில நேரங்கள்ல கர்த்தர் ஜபத்தை உடனுக்குடன் கேட்டுருவார், உடனுக்குடன் பதில் கிடைத்து விடும். சில நேரங்கள்ல எவ்வளவு ஜபம் பண்ணாலும் ஜபம் மேல போன மாதிரியே இருக்காது. கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வரும், துன்பத்தின் மேல துன்பம் வரும், பசி பட்டினி வரும், வியாதி வரும், பல போராட்டங்கள் வந்து வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். என்ன இவ்வளவு நாள் ஜபிச்சு என்ன பிரயோஜனம்? சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? வேதத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி சொல்றீங்களா? உங்களிடத்துல கர்த்தரை நீங்கள் மன உறுதியோடு பின்பற்றவில்லை, நேசிக்கவில்லை, உங்க இருதயத்தின் அடையாளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறதா? அப்படியானால் மன உறுதி கர்த்தரிடத்துல இல்லை. ரூத்தை போன்ற மன உறுதி உங்களுக்கு இல்லை. சூழ்நிலைகள் வரும்போது எல்லாம் நல்லா இருக்கும் போது கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர், ஹல்லேலூயா. ஒரு வியாதி வந்தா கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடிகிறதா? அந்த வியாதியிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் பாதத்துல தான் விழ வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜபிக்க வேண்டும். நம்முடைய குறைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜபித்து அந்த குறையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ளிவிடவே மாட்டார். நாம் தான் அவரை விட்டு விலகி ஓடி விடுகிறோம். இந்த அனுபவம் ஒருபோதும் நமக்கு இருக்கவே கூடாது. ரூத்தை போன்ற மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. சபைக்கு போகிறத நிறுத்த மாட்டேன், ஆராதனையை விட மாட்டேன், கர்த்தருக்காக கொடுக்கறதே விட மாட்டேன். எனக்கு இருக்கிறத கொஞ்சத்திலையும் என்ன செய்வேன்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது செலுத்துவேன். கர்த்தரோடு இருப்பேன் என்ற நல்ல மன உறுதி நம்முடைய இருதயத்தின் அடையாளத்தில் இருக்க வேண்டும். இப்போது சொல்லுகிறாள், போவாஸ் சொல்லுகிறார், இந்த ரூத்தை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. ஊர் தெரிஞ்ச குணசாலி. ஹல்லேலூயா. ஊர் தெரிஞ்ச சண்டைக்காரின்னு சொல்லுவாங்கல்ல, ஊரெல்லாம் தெரியும். சண்டை போடுற சத்தம், இவா போடுற சத்தம் கேட்குது. கெட்ட பேச்சு பேசுறா வீட்டுக்குள்ள கிடந்துட்டு. ஹல்லேலூயா. பொறுமை இல்லாம கணவனோட பேசுகிறா, பிள்ளைகளிடத்துல வேண்டாத வார்த்தைகளை பேசுகிறார். பொறுத்து கொள்ள முடியல, அமைதலா இருக்க முடியல, எப்படி குணசாலியாக முடியும்? ஹல்லேலூயா. சரி, குறைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வருவீர்களானால் ஆவியானவருடைய பலத்தினால நாம் குணசாலியாக முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். சொல்லுங்களேன். அதுல என்ன வருது? இல்ல நற்குணம் வருது, இல்ல வருதா? குணசாலி, குணசாலின்னு நம்ம இங்க படிக்கிறோம். அங்க ஆவியின் கனியில ஒன்று என்னது? நற்குணம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் ஒன்னு ஒன்னு
அது தொடர்புள்ளதுதான். அன்பிலிருந்து ஆரம்பிக்கு. அன்பு நம்மிடத்துல நிறைவாக இருக்கும் போது மீதி அத்தனை கனியும் நம்மிடத்துல நிறைந்து காணப்பட முடியும். எதிர குறை இருக்கிறதோ அது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்து உட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமாக்கி ஆண்டவரே என்னை ஒரு குணசாலியாய் மாற்றும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை குணசாலியாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் நாம் கொஞ்சம் வசனங்களை பார்க்கலாம். அதாவது நீதிமொழிகள், நான் முதல்ல சொன்னேன் அந்த வசனத்தை, 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம். இப்படி இருக்க விரும்புகிறீர்களா? நீங்க கிரீடமாக இருக்கணும் அவருக்கு. அப்படி அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள், குணசாலி. ஊரார் எல்லாரும் உங்களை குணசாலி என்று சொல்ல முடியும். உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உங்களை குணசாலி என்று சொல்ல முடியும். நம்ம மாமியார் சொல்லுவார்களா? இந்த நாத்தனார் எல்லாம் சொல்லுவாங்களா? நாத்தனார்னா என்ன சொல்றது? அம்மையினிமார், குழந்தைமார், குழந்தைமார், குடும்பத்தார், மாமனார், மாமியார் எல்லாரும் சொல்லுவார்களா? என் மருமக குணசாலியான ஸ்திரீ, நல்ல பிள்ளைம்மா. சில சொல்றாங்க பாருங்க, அருமையா சொல்றாங்க சில மருமகளை குறித்து. அப்படியா யாராவது உங்களை குறித்து புகழுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சீர் பண்ணிக்கோங்க. உங்க மாமியார குறை சொல்லாதுங்க. நீங்க தான் உங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க வயசானவங்க, பல அனுபவங்கள்ல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி செய்யலைன்னா அவங்களுக்கு உங்க மேல கோபமும் வரும், திட்டமும் செய்வாங்க. எல்லாம் நடக்கும், குடும்பம்னா எல்லாம் வரும் தானே. அதுல நீங்க குணசாலியா இருக்க வேண்டுமானால் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று அவரிடத்துல போக வேண்டும். என்னை குணசாலியாய் மாற்றும் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டும், கதற வேண்டும். அவங்க அப்படிதான் இருக்காங்க, நானும் இப்படிதான் இருப்பேன். சரியா? எப்படி குணசாலியாக முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்படி பேசினா, நான் இப்படி நாலு பேசினாதான் அவரும் அடங்கி போவார். இது நமக்கு குணல், இந்த குண லட்சணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் செய்வீங்க போல இருக்கு, சிரிக்கிறத பார்த்தா இல்லையா? இந்த குண லட்சணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்க சொல்ல வேண்டிய பிரகாரம், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க. அவர் பசியோடு அழைச்சி போய் வேலை செய்து வந்து வருவார். ஏ, இவ்வளோ நேரம் உமக்கு எங்கே போனீர்? இவ்வளோ நேரம் நான் இங்கே தனியாக கிடந்து இந்த பிள்ளைகளோட மாரடிச்சிட்டு கிடக்கேன், உமக்கு என்ன? அப்படின்னு ஒரு நாள் கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? இதா குணசாலியான ஸ்திரீ. அவரும் வந்து உட்கார்ந்த பிறகு, என்ன இவ்வளோ லேட் ஆகிட்டீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு? கஷ்டமான வேலையா இன்னைக்கு? அருமையாக ஒரு கப் டீ கொண்டு முதல்ல கொடுங்க, இல்லை தண்ணி கேட்டாருன்னா தண்ணியை கொடுங்க. இப்படி ஏதாவது கூல் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவர் அமைதலான பிறகு உங்கள் காரியங்களை சொல்லுங்க. சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லுங்க. இவர் என் புருஷந்தான், என்ன வேணால் பேசுவோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க. கர்த்தர் விரும்பலை இந்த வார்த்தைகளை, பேச்சுக்களை அவர் விரும்பலை. சொல்ல வேண்டிய பிரகாரம், சொல்ல வேண்டிய டோனில், இந்த சத்தத்தில் கூட ஒரு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கோபமாக பேச சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அந்த சத்தத்தை கொஞ்சம் குறைத்து மெதுவான குரலில் பேசுவீர்களானால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருக்கு குணசாலியான கிரீடமாய் ஸ்திரீயாயிருந்து அவருக்கு எப்படி இருப்பீங்க? கிரீடமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விரும்புறீங்களோ விரும்பலையோ கர்த்தருடைய வசனம் அதை சொல்லுகிறது. ஆகையினாலே நானும் சொல்லுகிறேன், நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். வாஞ்சித்து விரும்பி ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் இந்த பாதையிலே உங்களை நடத்துவார். குணசாலியாய் உங்களை மாற்றுவார். உங்கள் கணவனுக்கு கிரீடமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். 31:29 அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான்.
உட்கொள்ளுகிறான். தாங்க உண்மைதான். இப்படிப்பட்டவள் மேற்பட்டவள் புகழ்ச்சி. தன்னுடைய கணவன் மூலம் இந்த மனைவிக்கு என்ன கிடைக்கிறது? புகழ்ச்சி, புகழப்படுகிறாள். அல்லேலூயா. ஒரு நாளாவது உங்க வீட்டுக்காரர் உங்களை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னது உண்டாமா? அல்லேலூயா. கேள்விக்குறிதான் இல்லையா? புகழுகிறார். அவர் புகழத்தக்க வண்ணம் நடந்து கொண்டால் நீங்களும் குணசாலிகளா இருப்பீர்கள். அல்லேலூயா. புகழ்ச்சிக்குரியவர்களா இருப்பீர்கள். இந்த புகழ்ச்சி எப்படி கிடைக்கிறது என்றால், அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே, சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே, அதை சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அல்லேலூயா. அப்படியானால் முதல் பயம் யாருக்கு இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் புகழப்படுவீர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் நான் பார்க்கும்போது யாக்கோபை குறித்து சொல்லும்போது, தேவன் யாக்கோபை நேசித்தார். அந்த நேச உண்மையில் இருந்தபடினால் அவன் குணசாலியாய் விளங்கினான். ரூத்தை குறித்து சொல்லும்போது, அவள் கர்த்தர் மேல மன உறுதியா இருந்தாள். ரூத்துக்கு அப்புறம்தான் கிடைக்குது. அவள் தன்னுடைய மாமியாரோட சேர்ந்து இங்க வந்த பிறகுதான் மீதி ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. அவள் எதிர்பார்க்கவும் இல்லை, அவள் இதை விரும்பி வரவும் இல்லை, அப்படியெல்லாம் நினைக்கவும் இல்லை. அவள் தேவனை அறிந்திருந்தாள். தேவன் எனக்கு போதும் என்று இருதயத்துல ஏற்றுக்கொண்டாள். தேவனுடைய இந்த மாமியாருடைய ஜனமும் போதும் என்று அவள் இருதயத்துல ஏற்றுக்கொண்டாள். மீதி ஆசீர்வாதம் எல்லாம் அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்புறம் முதல்ல இல்லை, அப்புறம் அவளுக்கு அதெல்லாம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இந்த ரூத்தை குறித்து சொல்லும்போது நான் அதை சொல்லிவிட்டு அடுத்த பாகத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரூத்தை குறித்து மறுபடி சொல்லும்போது, ரூத்து 4:11 வசனத்தை யாராவது சத்தமா படிங்க. வாழ்ந்திருக்க செய்வாராக. ஹாலேலூயா. பாருங்க, ரூத்துக்கு இப்ப கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு வாழ்த்துதல் செய்தி. எப்படி ஒலிவு வாசல்ல போவாஸ் இடத்துல சொல்லுகிறார். இப்ப யார் வர்றா உன் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு யார் வர்றார்? போவாசுடைய வீட்டுக்கு யார் வருவா? மனைவியா? ரூத்து வருகிறாள். அவள் எப்படி இருப்பாள்? கத்து உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஹல்லேலூயா. கத்தர் அவளுக்கு தேவனா இருந்தது மட்டுமல்ல, அவருடைய ஜனம் எனக்கு போதும் என்று அவள் மன உறுதியோடு நகோமியை பின்பற்றி வந்தாளே, இப்போது இஸ்ரவேலை கட்டுவித்த லேயாள் ராகேலை போன்ற ஒரு அந்த அட்டவணையில அவள் வரு அந்த வரிசையில ரூத்தும் வருகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தின் அந்த பங்கு, அந்த சுதந்திரம் அத்தனைக்கும் உரியவளாக மாறுகிறாள். அது மட்டுமல்ல, இயேசு அவள் வரிசையில தான் பிறக்கிறார். இயேசு பிறப்பும் அங்குதான் இருக்கிறார். இப்போ உலக இரட்சகராக இயேசு பிறப்பதற்கு கூட ரூத்து ஒரு தாயாக இருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அவளுடைய மன உறுதிக்கு தேவன் கொடுத்து வைத்திருந்திருந்த பலாபலன் எவ்வளவு பெரியது என்று பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் இது வந்தோன்னு ஆடி போறமே இல்லையா? அவ எடுத்த உறுதிக்கு கர்த்தர் அவளை எவ்வளவு மேன்மையாய் வைத்து நடத்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனியும் பார்ப்போம். இந்த என்ன புகழ்ச்சிக்குரியவள், குணசாலியான ஸ்திரீ, கணவனுக்கு கிரீடம். அடுத்தது என்ன பார்த்தோம்? புகழப்படத்தக்கவளாக இருக்கிறாள், குணசாலியான ஸ்திரீ.
இனி பத்தாவது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப குணசாலியான ஸ்திரீ ஒரு முத்து போல இருக்கிறார். முத்தை விடவும் விலையேறப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரீ ஒரு முத்து, கிரீடம் புகழப்படத்தக்கவள், முத்து, முத்தை பார்க்கலாம் அவள் விலையேறப்பெற்றவளா இருக்கிறாள். ஹல்லேலூயா. இப்ப வேதம் எவ்வளவு அழகாக குணசாலியான ஸ்திரீயை குறித்து சித்தரிக்கிறது பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. விரும்புகிறீர்களா? நான் சண்டை போட்டா சண்டை போட்டுட்டுதான் இருப்பேன். எனக்கு கோபம் வந்தா கோபமா தான் பேசுவேன். எரிச்சல் வந்தா கெட்ட வார்த்தையும் சமயத்துல பேசிக்கிடுவேன், பொய்யான வார்த்தைகளையும் சொல்லுவேன். எப்படி நீங்க இப்ப குணசாலியாய் மாற முடியும்? எப்படி கர்த்தர் உங்களை குணசாலி என்று சொல்ல முடியும்? ஆவியானவர் எப்படி உங்களை குணசாலியாக மாற்ற முடியும்? நீ இருக்க மாதிரி இருந்துக்கன்னு அவர் போய் விலகிடுவார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். குறை வருதா குற்றம் வருதா அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் அதை தான் சொல்லுகிறேன், எப்போதும் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்களை குணசாலியாய் மாற்றுவார், இல்லாவிட்டால் விட்டு விடுவார். இப்படி இழந்தவர்கள் எத்தனையோ பேர் வேதத்தில் அடுக்கி கொண்டு போக முடியும். தேவன் வைத்த ஸ்தானத்தில் இராதபடிக்கு தன்னிஷ்டம் போல போனவர்கள் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள், பதவியை இழந்து விட்டார்கள், கனத்தை இழந்து விட்டார்கள், மகிமையை இழந்து விட்டார்கள், பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிக்கிறார் கர்த்தர், இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நான் இப்படிதான் இருப்பேன் இருக்காதுங்க. கர்த்தர் பார்க்கிறார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மனுஷர் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. கர்த்தர் மகிமையானவர், மகிமைக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜீவனையே கொடுத்தார், தம்மை போல மாற்றும்படியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்படியானார் அவர் நடத்துகிற பாதையிலே பொறுமையோடு அவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய மெல்லிய சத்தத்துக்கு அடிபணிந்து ஜீவிப்பீர்களானால் நிச்சயம் உங்களையும் நீங்கள் எப்பேற்பட்ட குணமுள்ளவர்களா இருந்தாலும் உங்களை குணசாலிகளாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் போதுமானவர், செய்வார். நீங்கள் முரட்டாட்டம் பிடிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு ஒன்றும் செய்யவே முடியாது. அது நிச்சயமான காரியம். இனி இந்த குணசாலியான ஸ்திரீ அவள் எப்படி இருக்கிறாள்? முத்தை பார்க்கலும் வளாயிருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இந்த அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம் யாராவது படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி நற்குணசாலிகளாய் மாறினார்கள்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினால். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஒரு நாள் ஆராய்ந்து பார்த்தார்கள், நற்குணசாலிகள் ஆகிவிட்டார்கள். அப்படியா எழுதியிருக்கிறது? தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். யாரு யாரு சொல்லுங்க சத்தமா? பெரையா பட்டணத்தார். பெரையா பட்டணத்தாருக்கு வேலையே இதுதான். எது? கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுதினமும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு வசனத்தை படித்து இன்னொரு வசனத்தை பார்த்து, ஓ இப்படி இருக்கிறதா இந்த ஒரு வசனம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த வசனம், மத்தேயுல இந்த வசனம் இப்படி இருக்கிறதா, வெளிப்படுத்தல இந்த வசனம் இப்படி இருக்கிறதா, ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து பார்த்து பார்த்ததுனால அவர்கள் தெசலோனிக்கியர்கள் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரையா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அப்படி நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் தேவனுடைய வசனத்தை நாள்தோறும்
ஆராய்ந்து பார்த்தார்கள். நாமும் இந்த நாட்களில் வசனங்களை நன்றாய் படிக்கிறோம். உண்மைதான், ரொம்ப நல்ல காரியம். பரீட்சையெல்லாம் எழுதுறீங்க, மார்க் வாங்கணும், பிரைஸ் வாங்கணும்னு அல்ல, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த உத்துவேகத்தோடு நீங்கள் படியுங்கள். ஹல்லேலூயா! இருதயத்திலே பதித்து வைத்து கொள்ளுங்கள். அது நேரத்தில் அப்பியாசப்படுத்துங்கள். வசனத்தின்படி நடக்க முடியவில்லையே என்று சொன்னால் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தின்படி எனக்கு ஜீவிக்க முடியவில்லையே என்று உங்களுக்கு இருதயத்திலே ஒரு தோற்றம் எண்ணம் உண்டானால் அந்த வசனத்தை வைத்து அதன் மேல கை வைத்து உபவாசித்து ஜெபியுங்கள். அந்த வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இந்த கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இது எப்படி, இதுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கு, ஆவியா இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை படிக்க படிக்க நமக்குள்ள ஜீவன் புதிதாகி கொண்டே இருக்கும். ஆவியின் வல்லமை நம்ம நிரப்பி கொண்டே இருக்கும். சிலர் பாருங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, மணிக்கூரா ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தையே படிக்க மாட்டாங்க. வசன அறிவு வேண்டும், வசனம் நன்றாய் படிக்க வேண்டும். ஹல்லேலூயா! வசனத்தை இருதயத்தில் நல்லா பதித்து வைத்து கொள்ள வேண்டும். மனப்பாடம் பண்ணுகிறவர்கள் நன்றாய் மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கணும். எல்லாருக்கும் சொல்ற வழக்கம் தான், மனப்பாடம் பண்ற வசனங்களை ஒரு டைரியில் நீங்க எழுதி வச்சுக்கணும். அது அப்படி எழுதி எழுதி வைக்கணும். இன்னொரு நாள் எடுத்து அந்த டைரியை புரட்டும் போது உங்களுக்கு தெரியும், இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன். சங்கீதம் 119 முதல் வசனம் சொல்ல முடியுமா யாருக்காவது? சங்க இத பார்க்காம வெரி குட், ஹல்லேலூயா! கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். 18 வசனம் சொல்ல முடியுமா? அதுல 119:18 சொல்ல முடியுமா? சொல்ல முடியல இல்ல. இந்த வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இதெல்லாம் தாவீது சொல்லி 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 சொல்லி, ஒரு பெரிய ராஜாத்துக்கு எத்தனை அலுவல் இருந்திருக்கும், எத்தனை காரியம் இருந்திருக்கும், எத்தனை காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்றால் அவருடைய வசனத்துக்கு அவள் எவ்வளவு, அவருடைய ஜீவனே வசனமாகத்தான் இருந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் தாத்தா கட்டில் படுத்திருப்பாங்க, நான் கீழே தான் படுத்திருப்பேன். அப்போ படித்த வசனத்தை நீ காலையில் அப்படியே சொல்லிகிட்டே எந்திரிச்சனாமா, எனக்கு தெரியல, நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தா அதை கேட்டுட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் என்னை எந்திரிச்ச அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் தூங்கினாலும் இருக்கணும், தூங்கினாலும் இருக்கணும், சாப்பிட்டாலும் சாப்பிட்ற நேரத்துலையும் இருக்கணும், வேலை செய்தாலும் வசனம் இருக்கணும். வசனத்து தியானம் நாள் முழுதும் என் தியானம் என்று தாவீது சொல்லு, வசனத்தையே தியானித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா! குணசாலியாய் விளங்குவோம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க 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 நாம் எப்படி விளங்குவோம்? குணசாலியாய் விளங்குவோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால் நம் குணசாலியாய் விளங்குகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய மன உறுதி, நம்முடைய இருதயத்தில் மன உறுதி, கர்த்தரை பின்பற்றக்கூடிய மன உறுதி இருந்தால் குணசாலியாய் விளங்க முடியும். அடுத்தபடியாக என்ன பார்த்தோம்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே நற்குணசாலிகளாக விளங்கலாம். ஆவியின் கனியாகிய நற்குணம் நம்மிடத்துல எப்போதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். சில பாவ இச்சைகள் நம்மை வந்து மோதும். நம்முடைய இருதயத்துல பாவத்தின் இச்சைகள், பார்க்க வேண்டாத இடத்த போய் பார்க்கிறது, பேச வேண்டாத வார்த்தைகளை பேசுகிறது, பேச வேண்டாத நபரோடு பேசுகிறது, இந்த காரியங்கள் இச்சைக்கான காரியங்கள் நம்மிடத்தில் வரும்போது வசனத்தை கொண்டு அதை துரத்த வேண்டும். அந்த இச்சையை ஜெயிக்க வேண்டும், ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். நான் ஒன்றும், எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, இச்சையே வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? உண்டு, இச்சை உன் கண்களுக்கு நேராக வருகிறதுனால அந்த பக்கமே பார்க்காத, நீ பார்க்காத, உன் கண்ணை நேராய் நோக்கு, கத்திர கத்திரை நோக்கு, அவட வசனத்துக்கு நேராக நோக்கு.
இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாலியத்துக்குரிய இச்சைகளே விலகி ஓடு, நிக்காத. யார் அப்படி ஓடுனது? ஓடுனது யாரு? யோசு. சிம்சம் என்ன செஞ்சான்? அங்க போய் விளையாடிட்டே இருந்தான், நல்லா சிரிச்சு கூத்து போட்டு, நல்ல பராக்கிரமசாலி. இந்த அபிஷேகம் மகிமையான அபிஷேகம், இழந்து போய் விட்டான். தொழிலால் மடியில போய் படுக்க போனான். அவ நல்ல எல்லாத்தையும் இழத்து எடுத்து விட்டுட்டான். எந்த இச்சையினாலே அவன் பார்த்தானோ அந்த கண்கள் பிடுங்கப்பட்டான். அவன் கண் பிடுக்கப்பட்டவனாய் மாவரைச்சி வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான். அந்த பெரிஸ்தரோடு அவன் மறுநி மடிந்து போனான். நற்குணசாலிகளாய் விளங்க வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வசனம், விரும்பாத வசனம், எச்சரிக்கிற காரியத்தை விட்டு விலகி ஓடு, நிக்காத. வசனத்துக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துல இருக்கட்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இருதய வசனத்தின்படி தன்னை வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார், ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார்னா முடியாது. நீயும் காக்க வேண்டிய இடம் உண்டு, அந்த இடத்துல நீ காத்து கொள்ள வேண்டும் உன்னை. இல்லாவிட்டால் சாத்தா வஞ்சித்து போயிட்டு போட்டு விடுவான், சிம்சோனை போல கொண்டு போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியாய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க தேவன் பணினார். அவன் உண்மை சொன்னதுனாலே, உத்தமனா இருந்தபடியினாலே அவன் ஜெயிலுக்கும் போக வேண்டியது வந்தது. கத்தர் பார்த்தார், மன உறுதியை பார்த்தார், கர்த்தரை எப்படி அவன் பின்பற்றுகிறான் என்பதை பார்த்தார். யோசேப்பை குறித்து ஆண்டவர் கனிதரும் செடி என்று சொன்னார். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் எல்லா இடத்திலும் கனி கொடுத்தான். போத்துப்பார் வீட்டில் கனி கொடுத்தான், தாம் வீட்டில் கனி கொடுத்தான், அண்ணமார் இடிச்சு உதச்சி குழிக்குள்ள போட்டான், அண்ணமார் நடுவில் கனி கொடுத்தான், அப்புறம் சிறைச்சாலையிலே கனி கொடுத்தான், எயித்துல கனி கொடுத்தான், அப்புறம் எய்து ராஜ்யம் முழுவதுக்கும் கனி கொடுத்த ஒரு கனி விருஷமாய் விளங்கினான் யோசே. அதே நேரத்தில் சிம்சோன் பகடி பண்ணப்பட்டு அழிக்கப்பட்டவன், எவ்வளோ பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டியவன். இந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம், மகிமையாயும் கிடைத்த ஒரு பிள்ளை அந்த பெற்றாருக்கு. இப்போது மா வரைத்து எங்கே கொண்டிருக்கான்? போயிட்டான், ஜனங்களோடு மடிந்து போய்விட்டான். சரி, குணசாலியாக நான் மாற்றப்பட கத்த நமக்கு உதவி செய்வாராக, ஆவியானவர் உதவி செய்வாராக. நான் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்பி ஜெபியுங்கள். தாவே, நான் குணசாலியா இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் என் கணவனுக்கு நான் குணசாலியா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் கிரீடமா இருக்க வேண்டும்ப்பா. இயேசுவே, நான் புகழப்படத்தக்கவளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு முத்து போல இருக்க வேண்டும். ஆண்டவரே, முத்தை பார்க்கல விளையேறப்பெற்றவள் தான் குணசாலி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார், யாக்கோபை கர்த்தர் நேசித்தார். ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நேசிக்கிற யாக்கோபாய் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களில் முந்தி அன்பு கூர்ந்தார், முடிவு பரியந்தம் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். அவர் இடையர்களை விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அவர் அன்பு மாற்றம் இல்லாதது, அவருடைய அன்பு குறைந்து போகாதது. மனுஷன் அன்பு குறைந்து போகும், மனுஷன் அன்பு உன்னை கைவிடும், மனுஷன் அன்பு உன்னை தள்ளிவிடும். நேசரின் அன்போ ஒருபோது மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை ஒரு குணசாலியாய் மாற்றும். ஆண்டவரே, என் குடும்பத்திலே, ஊரார் நடுவிலே, ஊரார் எல்லாரும் ரூத்தை குறித்து குணசாலி என்று சாட்சி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபார் அதோனாமா ஷம்பா லஹதுனியா ரிமலாதுனி மிரபோ ஷிமிலா கபோ ரிமலா ரகோ துனியா லித்தரபோ ஸ்விரித் லபோ ரிஹாயிலியா தியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையில் எங்கள் நடுவில் கிரிய செய்யுங்கப்பா, குணசாலியாய் மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா, ஊழியர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா, குணசாலிகளாய் மாற்றுங்கப்பா.
ஆவியின் கனியாய நற்குணம் எங்களிடத்திலே அப்போது நிறைந்து காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. குறையான காரியங்களை எல்லாம் நீக்குவீராக, நீக்குவீராக. இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்குமப்பா, இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்குமப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை கழுவி சுத்தமாக்கட்டானவரே. ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. பெற்ற முத்தாக மாற்றுங்க ஆண்டவரே, வேற பெற்ற முத்தாக. முத்தை பார்க்கிற மேன்மையான குணசாலிகளாய் இவருடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஹலலூயா. கிரீடமாய் மாற்றுங்கப்பா. கடவுளால் புகழப்படத்தக்க குணசாலியாய் மாற்றும் ஆண்டவரே. புகழப்படத்தக்க குணசாலியாய் மாற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நெப்பிரளையுடைய இருதயத்தில் எப்போதும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எப்பொழுதும் பயந்து நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்திலே தாரும், குடும்பத்திலே தாரும் ஆண்டவரே. உமக்கு சோத்திர சபை நடுவிலே தாரும், ஊழிய பாதைகளே தாரும் ஆண்டவரே. உமக்கு பயந்திருக்கிற பயத்தை எப்போதும் தந்துவிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். பிரயாப்பட்டணத்தை போ, பட்டணத்தாரை போல வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் விளங்கிற கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். வேத வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். வேத வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். நற்குணசாலிகளாய் மாற்றுகிற கத்துடைய வார்த்தைக்காய் நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். மௌலியா அதிகாரமுள்ள வார்த்தை, எங்களை குணசாலியாய் மாற்றுகிற வார்த்தை. அன்பினவியானவரே, ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு தந்தீரே. உயிர்ப்பிக்க அதிகாரமுள்ள வார்த்தையை தந்தீரே. பரிசுத்தமுள்ள வார்த்தையை தந்தீரே. சோத்ர சோத்ர சோத்ர. ஆராய்ந்து பார்க்க கிருபைதாரும், ஆராய்ந்து பார்க்க கிருபைதாரும். வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க கிருபைதாரும், வசனத்துக்கு பயப்பட கிருபைதாரும், வசனத்துக்கு கீழ்படிய கிருபைதாரும். வார்த்தையால் இருதயத்தை நிரப்பும், தேவனுடைய வார்த்தையால் வாழ்க்கையை நிரப்பும், தேவனுடைய வார்த்தையால் குடும்பத்தை நிரப்பும், வேத வசனத்தினால் இருதயத்தை நிரப்பும், குடும்பத்தை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, சோத்திரம் 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 சோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு மெச்சுதைக்கிற ஆண்டவரே, இந்த பெண்களான ஆராதனை எங்களை கிருபையாய் தந்தபடினாலும் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அத்துடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினாலும் ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிக்கிற வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குணசாலிகளாய் விளங்க பரிசுத்தாவியானவருடைய வசனத்தை எங்களுக்கு போதித்து தந்தீரப்பா. அன்படி ஆஜீவிக்க கிருபைதார் நீர் எங்களில் அன்பு குறுந்தபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் குணசாலிகளாய் விளங்க முடியும் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
எங்களுக்கா எங்களை அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுத்தீரே, ரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரே. இந்த புண்ணியத்தினாலே நீ சிந்தின ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாங்கள் குணசாலிகளாய் மாறுகிறோம் ஆண்டவரே. உண்மை போல மாறுகிறோம், உண்மை போல மாறும். மன உறுதி எங்களுக்கு எப்போது ரூத்தை போல தான் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் அலசடி படுகிறவர்களாய் ஆண்டவர் அங்கும் இங்குமா எங்களுடைய மனதை ஆண்டவர் திருப்புகிறவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய வசனத்திலும் கர்த்தருடைய அன்பிலும் கர்த்தருடைய கிருபையிலும் ஆண்டவர் எப்போதும் மன உறுதி உள்ளவர்களாய் கத்த கிருபை தார். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கத்த கிருபை தார் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஒரு கிரீடமாய் முத்தாய் புகழப்படத்தக்கவளாய் நற்குணசாலிகளாய் எப்போது விளங்க பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிற நேசரின் இன்ப சத்தம் என் காதுகளில் துணிக்கத்தக்கதாக இந்த குணசாலிகளாய் மகிமையாய் மாற்றி விடுவீரால். அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை சாத்தான் பொறுக்கி விடாதபடிக்கு வேத வசனமானது உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களே கிரியை செய்து கொண்டே இருக்கும்படி ஆச்சரிக்கிறோம். குத்துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி, நாத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, குணசாலியாய் மாற்றுவாராக.